தமிழ் தேசத்தின் எதிரி யார் என்று தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக நான் கருதவில்லை. எல்லாருக்கும் நல்லா தெரியும், எனக்கு ஒரே ஒரு நாடு தான் இருக்கு, அது பேர் தமிழ்நாடு. இந்தியா நமது நாடாக இருக்க முடியாது. இந்தியாவில் வலுவில் சேர்த்தார்கள், இந்திய குடிமக்களாக இருக்கிறோம். தமிழ் தேசத்தை இல்லாமலே செய்துவிடக்கூடிய அளவிற்கு, கபலீகரம் செய்துவிடக்கூடிய அளவிற்கு நிகழ்வு போக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாம் ஒரு தேசிய இனம், தமிழ் தேசத்தின் எதிரி யாராக இருக்க முடியும்? நாம் ஒரு தேசிய இனம் என்பதை மறுப்பவர்கள் தமிழ் தேசத்தின் எதிரிகள். பார்ப்பன பணியா அந்த கூட்டம், கூட்டமைப்பு இன்று இந்தியாவில் அனைத்து தேசிய இனங்களுடைய தாயகங்களை, வளங்களை, அவர்களுடைய மொழிகளை, அவர்களுடைய இன அடையாளங்களை அழித்து கொண்டிருக்கிறது. ஒரு ஒரு தேசிய இனமும் இங்கே போராட வேண்டிய சூழ்நிலையில்தான் இருக்கிறது. அவன் தெளிவாக வருகிறான், யாரை பிடிக்க வேண்டும், எப்படி காரியத்தை முடிக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரிந்திருக்கிறது. ஆர்எஸ்எஸ் 1925 தொடங்கப்பட்டது. இந்த 2025 அவனுடைய 100 நிறைவு பெறுகிறது. இந்த 100 அதாவது 100வது ஆண்டுக்குள் இந்து ராஷ்டிரத்தை படைத்து விட வேண்டும் என்று வெகு வேகமாக வேலை செய்கிறான். ஒரு ஒரு தேசிய இனத்தையும் அதனுடைய தனி அடையாளத்தை அழித்து இந்து அடையாளத்தையும் இந்திய அடையாளத்தையும் இந்து ராஷ்டிரத்திற்குள் அடக்கமாக அவன் கொண்டு வருகிறான். அதே போன்ற ஒரு பாதிப்பில்தான் இப்போது தமிழகமும் இருக்கிறது. அனைத்து தமிழ் அடையாளங்களும் இப்போது அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த இடத்துல தமிழ் மொழி, தமிழ் இன அடையாளம், தமிழர் தாயகம், இதை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்ற உளநிலையில்தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம், பேசுகிறோம். தமிழ் தேசிய அரசியல் என்ற ஒன்றுதான் நம்மை காப்பாற்றக்கூடியது. தமிழ் தேசத்தின் எதிரி, தமிழ் தேசத்தின் இருப்பை மறுக்கிறவன், தமிழ் தேசிய இனம் என்று நம்மை ஏற்க மறுப்பவன், ஒரு தேசிய இனத்திற்கான உரிமைகளை அளிக்க மறுப்பவன், இவன் தான் எதிரி. தமிழ் தேசிய அரசியல் நம்மை காப்பாற்றும் என்று நாம் கருதுகிறோம். தமிழ் தேசியம் அல்லாத ஒன்று தமிழ் தேசியமாக இப்போது இங்கே கொண்டு வரப்படுகிறது. அதுதான் நம்முடைய கவலையும் கூட. மேடைகளிலெல்லாம் பார்க்கிறோம், இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வருவதன் மூலமாகவே அனைத்தையும் சாதித்து விட முடியும் என்று அதிக வாசிப்பில்லாத அந்த இளைஞர்கள் மத்தியிலே ஒரு கருத்தை பரப்பி வருகிறார்கள். கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக வந்தவுடன், அண்ணா இறப்புக்கு பிறகு, 1969 பிறகு, செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை சுற்றி புல்லு நிறைய வளர்ந்து கிடக்குதுன்னு சொல்லி அந்த கோட்டை சுற்றி இருக்கக்கூடிய புல்லெல்லாம் சுத்தம் பண்ண சொன்னாங்க. நீங்கள் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டியது, குறிப்பாக இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்தி இது. ஒரு முதலமைச்சர் அந்த பகுதியெல்லாம் சுத்தம் பண்ணணும், ஏன்னா அவர் அப்போ முதல்வர் பொறுப்பேற்றுக்கொண்டார்.
செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிள்ளையெல்லாம் செத்துங்க என்று அதிகாரிகள் சொன்னாங்க. அவ்வளவுதான், நிறுத்திட்டான் வந்து. யாரை கேட்டு புள்ள செத்துற என்று அதிகாரிகள் கேட்குறான். ஒரு முதலமைச்சர் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள்ளார இருக்கக்கூடிய புள்ள கூட செத்த சொல்ல முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது இந்திய அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதி. அதுக்கப்புறம் அதிகாரிகள் முறையாக அவங்கள்ட்ட அனுமதி பெற்று அதுக்கப்புறம் அதெல்லாம் சுத்தம் பண்ணாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மாநில அரசுக்கு எல்லை வரம்பு இருக்கிறது. ஒரு மாநில முதல்வராக வந்ததினாலேயே எதையும் செய்துவிட முடியும் என்றெல்லாம் இங்கே கருத முடியாது. தமிழ் தேசிய அரசியல் என்பது இந்த தமிழினத்தினுடைய இறையாண்மையை மீட்டெடுக்கும் அரசியல். அதுதான் நம்முடைய இலக்கு. ஒரு ஒரு இனம் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய இறையாண்மையை மீட்டுக்கொள்ள வேண்டும். அதுதான் உலகம் பூரா இன்னைக்கு தேசிய இனங்கள் இருக்குது. 193 நாடுகள் ஐநாவில் உறுப்பு வகிக்கின்றன. ஓர் அது தமிழ்நாட்டை விட சின்னதும் இருக்கு. அவை ஒவ்வொன்றுமே நான் ஒரு தேசிய இனம், எனக்கு ஒரு மொழி இருக்கு, எனக்கு ஒரு அடையாளம் இருக்கு, என்னுடைய இறையாண்மை எனக்கு வேண்டும். அவங்க போராடி பெற்றுக்கொண்டார்கள், கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு ஐநா அவையில் அங்கம் வகிக்கின்றன. என் இனமும் ஒரு தேசிய இனம். 7.5 கோடி பேர் இதில் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு தேசிய இன தகுதி ஏற்கப்பட வேண்டும். எங்களுடைய இறையாண்மை எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இப்படித்தான் நீங்கள் தமிழ் தேசிய அரசியலை வரையறுக்க முடியும். இந்த அதாவது ஒரு தேசிய இன அரசியல் என்பது விடுதலை அரசியல். தமிழ் தேச அரசியல் என்பது அது ஒரு விடுதலை கருத்தியல். ஆனால் இங்கே வந்து நீங்கள் முதலமைச்சராக வருவதால் அல்லது பிற அமைச்சர்களாக மாறுவதால் என்ன சாதிக்க முடியும் என்பதை இளைஞர்களுக்கு சொல்லிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த கருத்தை சொல்கிறேன். இந்திய அரசியல் சட்டம் அதில் கூட்டாட்சிங்கிற ஒரு வார்த்தை கூட கிடையாது. தேசிய இனங்கள் இருக்குது, அதில் கூட்டாட்சிங்கிற கூட ஒரு சொல் கூட கிடையாது. இந்திய அரசியல் சட்டம் சாதியை ஏற்கிறது, மதங்களை ஏற்கிறது. ஆனால் மொழிவழி தேசிய இனங்கள் இருக்கின்றன என்பதை ஏற்கலை. நம்முடைய தாயக பகுதி என்பதை இந்திய அரசியல் சட்டம் ஏற்கலை. உனக்கு ஒரே அடையாளம்தான், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்கிறது. நமக்கு மொழிகள் இருக்குது, 22 மொழிகளையும் ஒரு அட்டவணையில் போட்டு பின்னாடி வச்சிருக்கிறாங்க கொல்லப்பக்கத்தில் அரசியல் சட்டத்தில். அவ்வளவுதான். சமஸ்கிருதம் இந்திக்கு இருக்கக்கூடிய ஏற்பு நம்முடைய மொழிக்கு கிடையாது. அரசியல் சட்டம் கூறு 3 சொல்லுது. ஒரு நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமாக எந்த மாநிலத்தையும் நாங்கள் சிதைக்கலாம், பிரிக்கலாம், உடைக்கலாம், ஒரு மாநில பகுதிகளை பங்கு வைத்து பிற மாநிலங்களுக்கு கொடுக்கலாம், அல்லது ஒரு புது மாநிலத்தை ஏற்படுத்தலாம். ஒரு நாடாளுமன்ற சட்டம் போடுவதன் மூலமாக அந்த மாநிலத்தின் பெயரையே மாற்றலாம். இதுதான் இங்கே உள்ள அரசியல் சட்டம். முதலமைச்சராக வந்துட்டால் எதை வேணாலும் செஞ்சிடலான்னு சொல்லி அதிகமாக அரசியல் அறியாத வாசிப்பு குறைவாக உள்ள அந்த இளைஞர்களுக்கு கற்பிக்கிறார்கள். மிக தவறு. நம்மளுடைய நோய் என்னங்கிறத தெரிஞ்சாதான் அதற்கான மருந்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இந்திய நாடாளுமன்றத்தில் 543 கீழவை உறுப்பினர்கள் இருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து 39 பேர் அனுப்புகிறீங்க, பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தர், 40 பேர். அதுவே மக்கள் தொகை அடிப்படையில் இன்னும் 2 வருஷத்தில் 36 நம்ம எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைய போகிறது.
நாற்பது பேர் அனுப்பிக்கிட்டு இருக்கோம், மொத்தம் 543 பேர். இந்த 543 பேரில் 255 பேர் இந்திக்காரர்கள், காங்கிரஸ், பாஜக, இதர கட்சிகள், கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்டு இந்திக்காரர்கள் 255 பேர். தமிழ்நாட்டிலிருந்து 40 பேர் போய் உட்காரும்போது சிரிச்சுக்கிறான். பார்வையாளர்கள்லாம் வந்து உட்காந்துட்டாங்க. அவன் ஸ்டேட்டை பற்றி கவலைப்படலை, கட்சியை பற்றி கவலைப்படலை, கைகோர்த்து நின்று தங்களுக்கான சட்டங்களை இயற்றிக்கொள்ளுகிறான் இந்திய நாடாளுமன்றத்தில். நம்ம ஆட்கள் 40 பேர் போய் ஆவுன்னு சத்தம் போடலாம், இல்லைன்னா வெளிநடப்பு பண்ணலாம், இல்லைன்னா தேமேன்னு உட்காந்துருக்கலாம். தமிழ்நாட்டின் எம்பிக்கள் நிரந்தர மைனாரிட்டிகள், அவங்க நிரந்தர மெஜாரிட்டி. காங்கிரஸும் பிஜேபியும் வெவ்வேறு நாம் கருதிக்குவோம். இஸ்லாமியர்களை அடிக்கும்போது போய் பாருங்க, அது 2002 குஜராத் கலவரமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு இடங்களில் நடக்கிற கலவரமாக இருந்தாலும், அந்த இந்துத்துவ உளநிலை கொண்டவர்கள் தான் காங்கிரஸும் பாஜகவும். பாஜக தான் தீவிரமான இந்துத்துவ கட்சி, காங்கிரஸ் வந்து மதசார்பற்ற கட்சி என்று சொல்லுவது பொய். கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு நியாயப்பாடு வேணும்ல, அதற்காக சொல்லுவது. அது ஒரு மென்மையான இந்துத்துவ கட்சி காங்கிரஸ், தீவிரமாக கலவரத்திலும் ஈடுபட்டவர்கள் தான். மேலவை ஒன்று இருக்கு, ராஜ்யசபான்னு பேரு, எல்லா மாநிலங்களுக்கும் சமமான உறுப்பினர்கள் இருந்தாதான் அது ராஜ்யங்களின் சபை. ஆனால் அங்கேயும் மக்கள் தொகை அடிப்படையில் தான் மேலவையிலும் உறுப்பினர்கள். தமிழ்நாட்டிலிருந்து 18 பேர் ராஜ்யசபைக்கு போகிறாங்க, 245 பேரில் 18 பேர், 114 பேர் இந்தி மாநிலங்களிலிருந்து வருகிறார்கள். நிரந்தர மெஜாரிட்டி அவர்கள், நாம் நிரந்தர மைனாரிட்டி, எதையுமே செய்து கொள்ள முடியல. இப்போ அதிகாரங்களை பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், ஒரு நாடுன்னு சொன்னால் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரின்னு மூணாக பிரிப்பாங்க. சட்டம் இயற்றும் துறை, சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் துறை, சட்டத்திற்கு விளக்கம் அளிக்கும் நீதித்துறை, இதுதான் மூணு. இப்போ தமிழ்நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு அல்லது அமைச்சரவைக்கு எதுலெல்லாம் அதிகாரம் இருக்குது? நிர்வாகத்துறையில் இவங்களே இரவ ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சு தான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்கு கிடையாது, டெல்லிக்கு தான் அவங்க கொடுக்கறது தானே. ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நீக்க முடியாது தமிழக முதல்வர் நினைச்சா, வேணா அவங்கள பணிமாற்றம் வேணா செய்யலாம். தாங்க முடியலன்னு சொன்னா ஐஏஎஸ் அதிகாரி முகத்துல ஆசிட் ஊத்தின கதை எல்லாமும் இருக்கு, அவர்கள் வேற எதுவும் செய்ய முடியாது. எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறதுல இவங்க வேற ஒன்றும் பண்ண முடியாது, நீதித்துறையையும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சட்டம் இயற்றும் துறை ஒன்று தான், அந்த சட்டம் இயற்றும் துறையில் தமிழக சட்டமன்றம் ஒரு மசோதாவை நிறைவேற்றிவிட்டு முடிஞ்சு போச்சுன்னு முடிவு எடுக்க முடியாது, நேராக ஆளுநர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு கை கட்டிக்கிட்டு நிற்கணும், கையெழுத்து போட சொல்லி. இப்போ சமீபத்தில் பார்த்தோம் இல்லையா, மருத்துவ கல்லூரியில் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு கொடுத்துட்டு அந்த கையெழுத்துக்காக போய் ஆளுநர்கிட்ட மன்றாடுவதற்காக மடிப்பீச்சை ஏந்தும் குழுவே போட்டாங்களா இல்லையா போன அரசில்? அதன் பிறகு வேற நாங்கள் அரசாணை வெளியிட போடணும்னு சொல்லி அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. ஒரு சட்டமன்றம் ஒரு சட்டத்திற்கான மசோதாவை நிறைவேற்றிவிட்டு திரும்பவும் ஆளுநர்கிட்ட போய் கை கட்டி நிற்கும்போது அவர் உடனே உள்துறைக்கு தெரிவிக்கிறாரு, குடியரசுத் தலைவருடைய ஆலோசனையை கேட்குறாரு, கையெழுத்தை மறுக்கிறாரு, குப்பை கூடைக்கு போயிடுது. ஒரு நாட்டினுடைய 3 அதிகாரங்களில் சட்டம் இயற்றும் துறையிலும் நம்மால் செய்து கொள்ள முடியல,
நிர்வாகத்துறையிலும் நம் அதிகாரத்தை செலுத்த முடியல, நீதித்துறையிலும் நாம் ஏதும் செய்வதற்கில்லை என்றால் தமிழக அரசுக்கு எதில் அதிகாரம் இருக்கிறது, என்ன அதிகாரம் இருக்கிறது? உங்கள் இரத்த சொந்தந்தாங்க ஐயா. மீனவர்கள் நடுக்கடலில் நம்ம தமிழக கடற்கரையை ஒட்டி வச்சு 576 பேரை இது வரைக்கும் அடித்து கொண்டு இருக்கான், சுட்டு கொண்டு இருக்கான். தமிழக மீனவர்கள், தமிழர்கள், அவங்கள காப்பாற்றுறதுக்கு படை அனுப்பிடுவோமா, கப்பற்படை அனுப்பிடுவோமா? அவங்கள காப்பாற்றுங்க என்று கடிதம்தான் எழுத முடியும் டெல்லிக்கு. டெல்லி அரசாங்கம் புன்னகையோடு பார்க்கிறது, தமிழக மீனவர்களை கொன்று விட்டார்களா? சரி, கப்பற்படை நின்றுகிட்டு இருக்கு, ஆனால் கப்பற்படை புன்னகையோடு பார்க்கிறது தமிழர்களை கொல்லுவதை. அப்படி என்றால் நமக்கு என்னதான் அதிகாரம் இருக்கிறது? மிக குறைவான அதிகாரங்கள். 97 அதாவது மொத்த அதிகாரத்தை மூணாக பிரிச்சிருக்கிறாங்க. மத்திய பட்டியல் அதாவது ஒன்றிய பட்டியல், பொதுப்பட்டியல், மாநில பட்டியல். இப்போ மத்திய பட்டியலில் 97 என்பது 100 மாறியிருக்கு, மாநில பட்டியலில் 61, பொதுப்பட்டியலில் 52. ஆனால் உண்மையில் அதிகாரம் என்பது மத்திய அரசின் கையில் தான் இருக்குது. எப்போ வேணாலும் எந்த அதிகாரத்தை வேணாலும் மத்திய அரசு எடுத்துக்கொள்ளலாம். ஆளுநர் பரிந்துரை செய்தால் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது மொத்தத்தில் மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை எப்போது வேண்டுமானாலும் பறித்து கொள்ளலாம். கல்வியை அப்படி தானே பறி கொடுத்தோம் இந்திரா காந்தியினுடைய ஆட்சி காலத்தில். அவர் சர் ஐவர் ஜென்னிங்ஸ் தான் இந்திய அரசியல் சட்டத்தை எழுதுறதா இருந்தது அம்பேத்கருக்கு முன்னாடி. அவர் தான் சொன்னார் இதை, இந்த அமைப்பை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார், மாநில அரசுகள் நிரந்தரமாக மத்திய அரசிடம் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார். நீங்கள் ஒரு பெரிய நாடு, 137 பேர் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் மாநிலங்கள் அதாவது வரலாறு முழுவதும் வாழ்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த இனங்கள் இன்னைக்கு கைகட்டி இந்திய அரசுகிட்ட கெஞ்சிக்கிட்டு நிற்குது, தமிழகம் ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன்.